லெபனானில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே திடீர் திடீர்னு வெடிக்குது. பேஜர் வெடித்து 12 பேர் இறந்து போனாங்க, 2700 பேர் காயமடைஞ்சாங்க. இப்போது அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய வாக்கி டாக்கி முதற்கொண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரியில் எண்ணத்தை வச்சு தொலைச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, அது பேனல் வெடிக்குது, அதுக்குள்ளேயும் பேட்ரி தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இந்த லித்தியம் பேட்ரி எங்கேருந்து வந்தது? ஹங்கேரியிலேருந்து தைவான் வழியாக. இவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் அப்படிங்கிறது மொசாட்ட மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கா, இல்லை பாதியில் விட்டுட்டு போன வேலையா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஆக்சியோஸினுடைய ரிப்போர்ட் என்ன? அடுத்த கட்டமாக இஸ்ரேல் என்ன தாக்குதல் நடத்த போகிறாங்க? இதை ஹிஸ்புல்லா எந்த அளவுக்கு எதிர்கொள்ள போகிறாங்க? இதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. உலகமே உத்து நோக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டை. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தானே சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஹமாஸுக்கு அப்படின்னா, அது பழைய கதை. இப்போது புதுசாக ஒரு சம்பவம் உருவாகியிருக்கு. இந்த சம்பவம் வந்து ஏற்கனவே இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உங்களை கற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து 2 மாதங்களுக்கு முன்னால் யோவ் கேலண்ட் அவர்கள் உச்சரித்தார். அந்த வார்த்தையை இப்போ மறுபடியும் நினைவுபடுத்தி பார்க்கோம் அப்படின்னா, நிச்சயமாகவே இஸ்ரேல் சொன்னதை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்ணு முன்னாடி பிம்பமாக காட்டுது. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கையில் வந்து அதே தகவலை வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் எடுத்தால் தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவை சேர்ந்த நிறையா பேர் ஃபோனை யூஸ் பண்ணாமல் பேஜரை மட்டும் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பேஜரில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று மெசேஜ் மட்டும் அனுப்புறது, எழுத்தாப்பில் இருக்கிறவன் மெசேஜ் அனுப்ப முடியாது. இன்னொரு டைப்பு மெசேஜ் அனுப்பலாம், நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம் மெசேஜ் வழியாக. ஆனால் 3வது டைப்பு ஃபோனும் ஃபோன் காலும் இந்த இதில் பேஜரில் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் தாண்டி இதுக்கு மொபைல் நெட்வொர்க்கே தேவையில்லை பேஜருக்கு. அப்படிப்பட்ட மொபைல் நெட்வொர்க்கே இல்லாத, சிக்னலை ஐடென்டிஃபை பண்ண முடியாத பேஜர்லையே வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது டைரக்டாக தைவானுடைய பேட்டரி, மொத்தம் 260,000 பேட்டரிகள் வந்து ஹிஸ்புல்லா வாங்கியிருக்காங்க 2022லேருந்து 2024 வரைக்கும். இந்த கோல்டு அப்பல்லோ அப்படிங்கிற அந்த கம்பெனிகிட்டருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் PETN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 20 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய வெடிபொருட்களை வந்து அந்த பேஜருக்கு உள்ள பேட்டரி இருக்கும்ல, இயங்கணும்னா லித்தியம் பேட்டரி தேவை, அந்த பேட்டரிக்குள்ளே வந்து இந்த மெட்டீரியலை சொருகியிருக்காங்க. ஸோ எல்லா பொருட்களையுமே ஒரே நேரத்தில் வெடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதற்குண்டான ரேடார் சிக்னல் எல்லாமே இவங்க கையில் வச்சுக்கிட்டு தான் வந்து இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. இந்த தகவலை கேள்விப்பட்டவொன்னா, அப்போது இந்த வெடிபொருட்களை எப்படி வந்து நிரப்பிப்பாங்க, யார் நிரப்பிப்பாங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி விசாரணை தொடங்குது. விசாரணைச்சு பார்க்கும்போது இது வந்து நேட்டோவினுடைய உறுப்பு நாடாக இருக்கக்கூடிய ஹங்கேரியிலிருந்து கப்பல் வழியாக வரும்போது மொசாட் உள்ளே புகுந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஹங்கேரி அரசாங்கமும் உறுதுணையாக இருந்ததா அப்படிங்கிற கேள்வி. அந்த ப்ரோபு அந்த கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குற்ற கயிறு அப்படின்னு, அது ஹங்கேரி வரைக்கும் நீளுது. ஸோ ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணுறதுக்கு, லெபனானை சீர்குலைக்கிறதுக்கு தைவான், தைவானை தொடர்ந்து ஹங்கேரி, நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு, நேட்டோவில் வழிநடத்தக்கூடிய அமெரிக்கா, இப்படி அதனுடைய ப்ரோப் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போகுது. ஸோ இஸ்ரேல் மகிழ்ச்சி கடலில் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இஸ்ரேல் வந்து இதை ஹாப்பியாக செஞ்சுருப்பாங்களா, இது மொசாட் வந்து இதை சந்தோஷமாக செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த வேலை பாதியில் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு, அறகுறை வேலை அப்படிங்கிறாங்க. இந்த அறகுறையான வேலை அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகை கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், வெப்சைட் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இஸ்ரேல் வந்து ஒரு லாங் டேர்ம் வார் வந்து நிச்சயமாக ஹிஸ்புல்லாவுக்கும் நமக்கும் இடையில வரும், அந்த நேரத்தில் நம்ம இந்த தாக்குதலை பெரிய அளவில் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்டரிக்குள்ள கான்செப்டை வச்சு சோலார் சிஸ்டம், வாக்கி டாக்கி உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலேயும், ஏன் ஸ்கூட்டர் முதற்கொண்டு, ஸ்கூட்டரில் பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பேட்டரிகளில் முதற்கொண்டு அந்த பாம் வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க.
இது பக்கத்தில் இருந்து குறுகிய தூரத்தில் இருந்து தான் வெடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது லெபனானில் இருக்கக்கூடிய சம்படிஸ் வந்து அந்த ரிமோட் பட்டனாக அழுத்திருக்கணும். அப்போ அந்த நபர்கள் யார் அப்படிங்கிற அந்த தேடுதல் வேட்டையிலையும் ஹிஸ்புல்லா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசருல்லாவினுடைய கையில் வச்சுருந்த அந்த பேஜர் கூட வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ஈரானுடைய அம்பாசிடர் அவர் மேலேயும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து ஒரு கண்ணு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கண்ணு போயிடுச்சு, பயங்கர சேதமாயிருக்கு அவருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹிஸ்புல்லாவினுடைய எம்பி அலி ஐமார் அப்படிங்கிற நபர் வந்து பலியாயிருக்கார் அப்படிங்கிற செய்தி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த பேஜர் தாக்குதலில் இப்படி வந்து 12 பேர் இறந்து போயிருக்காங்க, அதில் 2 குழந்தைகள் உட்பட இறந்து போயிருக்காங்கும்போது லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஷாக் ஆகிறாங்க. இந்த ஷாக் முடிஞ்சதுக்குள்ளே, பேஜர் அட்டாக் முடிஞ்சதுக்குள்ளேயே வாக்கி டாக்கி வெடிக்குது, சோலார் சிஸ்டம் வெடிக்குது, பைக் வெடிக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே எலக்ட்ரானிக் டிவைஸ் எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இந்த ஹிஸ்புல்லா மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுது. கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட மக்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தியே இந்த லெபனான் பகுதியில் காயமுற்றிருக்காங்க. அவங்க எல்லாமே மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல், இறப்பு எண்ணிக்கை கூடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வெளியாகிருக்கு. இப்போ இந்த செயினை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹிஸ்புல்லா அப்படிங்கிற இந்த கடவுளின் கட்சி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சி எதனால் தொடங்கப்பட்டது, இப்போ அவங்க சந்திக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்ன, இந்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது 20 மேற்பட்ட ராக்கெட்டுகளை வந்து இஸ்ரேல் மேலே ஏவியிருக்காங்க. ஸோ தெற்கு லெபனான் பகுதியில் இருந்து வடக்கு இஸ்ரேல் பகுதியில் தொடர்ச்சியாக தாக்குதல்ங்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. வார் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இஸ்ரேல் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வித்தியாசமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில எப்பையிலிருந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரலாறை புரட்டி பார்க்கும்போது 1980 இந்த செயின் வந்து நீளுது. தொடர்ச்சியாக லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அடித்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இதை பார்த்து கொதிப்படைந்த இஸ்லாமிய நபர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்றாங்க, இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1979 பிறகு வந்து ஈரான் முன் வச்சிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன், அதன் அடிப்படையில் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற படை வந்து லெபனானில் உருவாக்கப்படுது. இப்போ அதனுடைய தலைவராக இருப்பவர் நசருல்லா. தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பேட்டிகள்லாம் அவர் அப்பப்போ கொடுத்துட்ருப்பார். வெளிநாடுகளுக்கு அவருடைய பயணம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. போனாங்க அப்படின்னா வந்து அவர் தாக்கப்படுவாருங்கிறதுனால உள்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் 2006 எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வந்து அந்த பஞ்சாயத்து 34-36 வரைக்கும் அந்த பிரச்சனை பெரிய அளவில் வீரியமாக கையாளப்பட்டது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் அமெரிக்காவினுடைய ஆமோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர், ரொம்ப சமோசா இல்லை, அவர் பேர் ஆமோஸ் அப்படிங்கிற நபர், அவர் வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப வெகு விரைவாக கையாண்டு அந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். இன்ன வரைக்கும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய தூதராக அறியப்படக்கூடிய ஆமோஸ் அப்படிங்கிற நபர் தான் உள்ளே வந்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு ஹிஸ்புல்லாவினுடைய நபர்களை பற்றி தெரியும், லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி பற்றி தெரியும், லெபனானுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களோடு நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆமோஸ். அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கி பேசாமையே இருக்கார். சமாதான தூதுலாம் வந்து இன்ன வரைக்கும் விடுக்காமலே இருக்குது. இடையில ட்ரை பண்ணாங்க பட் நடக்கலை. காசாவில் போகிற நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை கேட்க மாட்டேங்குது இஸ்ரேல். இப்படிப்பட்ட நிலையில் யூஎன்ஜிசியில் இன்றைக்கி பாலஸ்தீனத்தினுடைய அம்பாசிடர் பேசியிருக்கக்கூடிய விஷயமும் பேச பொருளாக மாறி இருக்குது. அது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நாங்கள் லெபனான் சைடில் இருந்து எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு உதவுகிறாங்க, அதே நேரத்தில் உலகின் பல்வேறு நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட நேரத்தில் ஓராண்டு கெடுவிதிங்க இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற ஒரு அவருடைய கோரிக்கை யூஎன்எஸ்சியில் வந்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஓராண்டுக்குள்ளே இஸ்ரேல் இந்த போரை முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அமெரிக்காவினுடைய சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது இங்கே ஒரு தூக்கி எறியப்பட்ட குப்பை மாதிரி போயிடுச்சு. ஸோ இது அமெரிக்காவுக்கான அசிங்கமாகவும் பார்க்கப்படுது, இஸ்ரேலுக்கான வெற்றியாக பார்க்க முடியாது. ஹமாஸை முழுவதுமாக அழிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாட்டோ நாடுகளுடைய துணையோடு, 32 நாடுகளுடைய துணையோடு குட்டி போராளிகளாக இருக்கக்கூடிய ஹமாஸை எதிர்த்து இஸ்ரேலால் இன்ன வரைக்கும் ஜெயிக்க முடியலை அப்படின்னு, அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் காசாவில் போர் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அவங்கள டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவில் இந்த பக்கம் திருப்பி விடுறது தான் இந்த ஹிஸ்புல்லாவினுடைய வேலை. ஸோ ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக வடக்கு இஸ்ரேல் பகுதியிலையும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, செங்கடல் ஏரியாவில் ஹவுதிகள் தொடர்ச்சியாக அட்டாக்கு,
அதற்கு பிறகு அவங்க சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதியிலேயே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துனாங்க. இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு ஹவுதிகளுடைய ஆட்கள் வந்து 1000 மேற்பட்ட நபர்கள் வந்து ஹவுதி சைடில் இருந்து ஹிஸ்புல்லாவுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் சொன்னதை செஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால், அவங்க ரொம்ப காலமாக ஒரு பெரிய லாங் டேர்ம் கோல் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலியமாக தான் இவங்களை எளிமையாக வீழ்த்த முடியும், நம்முடைய உளவு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ இதை வச்சு இவங்களை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வெவ்வேறு நாடுகளுடைய உதவியோட திருட்டுத்தனமாக கப்பல் போய்கிட்டு இருக்கும்போது அதில் ஹிஸ்புல்லா ஆர்டர் பண்ண 260,000 மேற்பட்ட எலக்ட்ரானிக் டிவைஸ்களை 20 கிராம் அளவுக்கு அந்த வெடிபொருட்களை நிரப்பி அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ ஏற்கனவே மொசாட் வந்து இந்த விஷயத்தை ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலிமா, அங்கே இருக்கக்கூடிய உளவு அமைப்பின் மூலிமா தகவலை அவங்க வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த தகவல் எல்லாம் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஹிஸ்புல்லாவால் உணர முடியல. ஆனால் ஹிஸ்புல்லாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து பேஜரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போதே தன்னுடைய தலைவர்களுக்கு ஒரு பேஜர் மூலிமாவே அறிவிக்க கொடுக்குறாரு, இந்த பேஜர் வந்து ட்ரேஸ் ஆகுதுன்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு. அதற்கு அந்த சந்தேகம் எழுந்த உடனேயே அதை வந்து ட்ரேஸ் பண்ணி அதனுடைய தலைவர் அதற்கு அடுத்துக்கு மேலே உள்ள தலைவர்களுக்கு அந்த மெசேஜை பாஸ் பண்ணும்போது தான் இஸ்ரேல் உஷாராகுது, ஆகா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ லாங் டேர்ம் கோலாக இவங்க வச்சுருந்த இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போது இடையிலையே இடைமறித்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹிஸ்புல்லாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்த இஸ்ரேல் டக்கு டக்குன்னு நிறையா பேர் கையில் வச்சுருந்த பேஜரை வந்து தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமாக இந்த விபத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை அப்படின்னு ஹிஸ்புல்லாவினுடைய ரிப்போர்ட் வந்து ஆக்சியூஸ் வந்து சொல்லுது. ஸோ ஹிஸ்புல்லா சொன்னதான் ஆக்சியூஸ் ரிப்போர்ட் சொன்னாலுமே இந்த இடத்துல வந்து 2000 மேற்பட்ட பலியாயிருக்காங்க. ஆனால் பேஜரில் தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. வாக்கி டாக்கி வெடிக்கும் அப்படின்னு தெரியாது, சோலார் சிஸ்டம் வெடிக்கும்னு தெரியாது, பைக்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ் வெடித்து பெரிய அளவில் சேதமாகும்னு தெரியாது, இன்னும் என்னென்ன இடத்துல எந்தெந்த குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் லெபனானில் இருக்கக்கூடிய அரசு பதற்றத்தில் தான் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட நிலைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும்போது ஒரு நாடே இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையை இஸ்ரேல் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய ஆக்ட் ஆஃப் ஹைப்ரிட் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. மரியா ஜக்குவாரா அப்படிங்கிற அந்த லேடி, இவங்க ரஷ்யாவினுடைய புட்டினுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர், அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கலப்பினவாத போர் அப்படிங்கிறாங்க. தொடர்ச்சியாக யூதர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம், உலகத்தை அழிப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி அப்படிங்கிற பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி திட்டியிருக்காங்க. இது தொடர்ச்சியாக இது இன்னும் நீளக்கூடிய பட்சத்தில் இஸ்ரேலை உலக நாடுகள் ஏதாவது ஒரு நாடு பெரிய நாடு பாதிக்கப்படும் போது யூதர்கள் அப்படிங்கிற இனத்தையே ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அப்படின்னு பயப்படுறாங்க யூதர்கள். ஸோ தன்னை தற்காத்து கொள்வதற்காக இந்த குறுகிய இனம் உலகின் பிரம்மாண்டமாக பெரிய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய சில மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது ஒரு வலுவான கட்டமைப்பை உடைப்பதற்கான வேலை. ஸோ இதைத்தான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாடு பிடிக்கணுங்கிற அவங்களுடைய ஆசை, சிரியா மீதும் அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு, லெபனானில் மட்டும் கிடையாது. இந்த பாம்பிளாஸ்ட் அப்படிங்கிறது சிரியாவிலையும் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ லெபனான் சிரியாவில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த அதிபயங்கரமான எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு அவங்க செய்திருக்கக்கூடிய போர் தந்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைந்த அளவிலான வெற்றியை மட்டுமே பதிவு செய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இஸ்ரேல் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற பெருத்து எதிர்பார்ப்போடு ஹிஸ்புல்லாவும் லெபனாவும் காத்து கிடக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் ஏரியா பதற்றத்தோடு காணப்படுகிறது. அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, எதிர்வினை தாக்குதல் ஹிஸ்புல்லா சைட்லேருந்து என்ன வரப்போகுது, ஹிஸ்புல்லாவினுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய ஈரான் சத்தமே இல்லாமல் இருக்காங்களே, இப்போவும் நீங்கள் திருப்பி தாக்க மாட்டிங்களா அப்படிங்கிற கேள்வியை சோசியல் மீடியாவில் ஈரானை போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஈரான் சத்தமே இல்லாமல் ஒரு சத்தமில்லாத புரட்சியை செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குங்கிற அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு முடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.